மகாவிஷ்ணுவுக்கான விரதங்களில் முதன்மையானது வைகுண்ட ஏகாதசி மாதமிருமுறை ஏகாதசி என இருபத்தி நான்கு ஏகாதசிகளில் மார்கழி வளர்விறை ஏகாதசி மகத்துவமானது மாதங்களில் மார்கழியாய் திகழும் மாதவனை கொண்டாடி மகிழும் ஏகாதசி திருநாளில் அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் பிரம்ம முகூர்த்த பரமபத பரமபதவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது பரமபதவாசல் திறந்து பச்சை மாமலை மேனியின் பவளவாய் சிரித்து வரும் காட்சி காண ஓராண்டு காத்திருக்கும் இம்மைக்கும் சேர்க்கும் வழி பரமாத்மாவை சேர்கிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையிலேயே சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது அரங்க மாநகர் வீற்றிருக்கும் அரங்கன் கிளிமாலை சூடி எழில் கோலமாய் வரும் காட்சி கண்டு விழிநீர் வழிகிறது நாராயண நாராயண பெருமை மிகு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுஷ்டித்து பலன் பெற்றதால் இது முக்கோடி ஏகாதசி என்றும் வழங்கப்படுகிறது பரந்தாமனை பாசுரங்கள் பாடிப்பரவினால் நம்மை தேடி ஓடோடி வருவான் ஓரக்கண் பார்வையாலே ஒளியெங்கும் தருவான் உயர்வர உயர்நலம் உடையவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே